வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்ட கணிதம். உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 2020 நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வான அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்வி பார்த்துட்ருக்கோம். கேள்வி எண் 1, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50. அதாவது எக்ஸ் மதிப்பின் 20% என்பது 50 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50 கொடுத்துருக்காங்க. அப்போ 20% பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ 20% அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 20/100 எழுதுவோம். பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50, 20/100 நம்ம வந்து வலது பக்கம் வர்றப்ப 100/20 தலைகளை மாறும். ஸோ 50/100/20. ஸோ நமக்கு வந்து இது கேன்சல் பண்ணுறப்ப 20 க்கு 100 5 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். 20 100. ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 50 × 5 250 நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் டி. அடுத்த கேள்வி 2, 7 men can do a work in 52 days. How many days can 13 men do the same work? 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்கள் நாட்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபார்மில் பார்த்திங்கன்னா m1 × d1 × h1 / w1 = m2 × d2 × h2 / w2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் நம்ம கொடுக்கப்பட்ட ஆட்கள் நாட்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ m1 × d1 = m2 × d2. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 7 ஆட்கள் 52 நாட்கள் முடிக்கிறாங்க. ஸோ 7 × 52 = அடுத்தது வந்து 52 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ டி அடுத்தது வந்து 13 ஆட்கள். ஸோ m2 வேல்யூ வந்து நமக்கு வந்து 13 × எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ d2 வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 13 × இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் வரப்போ நமக்கு டிவிஷனில் வரும். அப்போ நமக்கு d2 = பார்த்திங்கன்னா 7 × 52/13 வரும். ஸோ 52 × 13 = 4 × 13 நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ d2 வேல்யூ பார்த்திங்கன்னா 7 × 4 28 நாட்கள் நமக்கு கிடைக்குது. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வி 3, த வேல்யூ ஆஃப் ஏ மிஷின் டிப்ரிசியேட்ஸ் 10% ஈச் இயர். ஏ மேன் பேஸ் ₹30,000 ஃபார் த மிஷின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஒரு இயந்திரத்தினுடைய மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் 10% குறையிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து இது வந்து இந்த மிஷின் வந்து 30,000 கொடுத்து வாங்குறாரு. ஸோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதோடய மதிப்பு வந்து என்னவாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிப்ரிசியேஷன் இல்லை அப்ரிசியேஷன் கணக்கு, அதே மாதிரி வந்து மக்கள் தொகை கணக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டிக்கான கூடுதல் கண்டிக்க ஃபார்முலா p × 1+r/100 அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து அந்த சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைகிறதுனா மைனஸ் போடணும். ஆரோட வேல்யூ வந்து -r வரும். அதிகரிக்கிறதுனா ப்ளஸ் போடணும். அதே மாதிரி வந்து என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்துருங்க. அதாவது ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னா ப்ளஸ் வேல்யூ கொடுக்கணும். சப்போஸ் 3 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய வேல்யூ வந்து மைனஸ் போடணும் நீங்கள் அவ்வளோதான். ஸோ நமக்கு இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா p × 1 − r/100 / n. ஸோ பிங்கிறது நமக்கு வந்து அந்த இயந்திரத்தோட மதிப்பு 30,000 × 1 − r வந்து 10% குறைகிறதுன்னு கொடுத்தனால மைனஸ் போடுறோம். ஸோ 1 − 10/100 அடுக்கு n வந்து 3, ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபியூச்சரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய வேல்யூ வந்து +3 நமக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 30,000 × ஸோ 1 − 10/100 என்ன பார்த்தீங்கன்னா 100 100 100, 100 − 10 வந்து 90. ஸோ 90/100 அடுக்கு 3 வருது. ஸோ அடுக்கு 3ங்கிறப்ப நம்ம 3 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ 30,000 × 90/100 × 90/100 × 90/100. ஸோ 100ல் இங்கே 2 0 நமக்கு 30,000 ல் 2 0 கேன்சல் ஆயிரும். அதுமாதிரி இன்னொரு 100ல் 2 0. ஸோ மீதி இருக்கிற 300ல் 2 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அகெயின் இங்கே 2 0 நமக்கு 90ல் இருக்கிற 1 0, இதில் இருக்கிற 1 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஃபைனலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 × 9 × 9 × 90. ஸோ பெருக்கும் போது நமக்கு வந்து 21,870 நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வி 4, m·n = 3:2 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 4m + 5n / 4m − 5nனோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ m·n = 3:2 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டைரெக்டாக எம்மோட வேல்யூ வந்து நம்ம வந்து 3, என்னோடய வேல்யூ வந்து நம்ம வந்து 2 டைரெக்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ m = 3, n = 2. இப்போ அதை அட்வைஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ 4m + 5mங்கிறப்ப 4 × m = 3 + 5 × n = 2 / 4m = 4 × 3 − 5 × 2.
ஸோ அப்போ நமக்கு வந்து 4 3 12 ம ப்ளஸ் 2 10 வருது பை 12 - 10 ஸோ 22/2 கிடைக்கிது நமக்கு வந்து 11 2 இருக்கும் 11 2 22 1 2 ஸோ நமக்கு வந்து 11/1 நமக்கு கிடைக்கிது ஸோ அதை நம்ம வந்து ரேஷியோவாக நம்ம கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதை நம்ம வந்து 11:1 நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. அடுத்த கேள்வி 5 x^4 - 1/(x^2+1=8 எனில் எக்ஸோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்பவர் ஃபோருங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x^2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ அடுத்து 1ங்கிறது நம்ம வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா a^2 - b^2 ஃபார்மில் படி வருது ஸோ a^2 - b^2 வந்து ஃபார்மில் பார்த்திங்கன்னா a+b(a-b) ஸோ அப்போ நமக்கு வந்து x^2 ஹோல் ஸ்கொயர் - 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஏங்கிறது x^2 b(1) ஸோ a+b அதாவது x^2+1(a-b) அப்படிங்கிறது x^2 - 1/(x^2+1)=8 இருக்குது ஸோ நமக்கு இங்கே x^2+1 நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா x^2 - 1=8 நமக்கு கிடைக்குது ஸோ அப்போ x^2=8+ ஸோ x^2=8 நமக்கு வந்து 8+1 கிடைக்குது ஸோ அதோட விலை வந்து 9 ஸோ x^2=9 நமக்கு 9ங்கிறப்ப நமக்கு வந்து 9ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்னு சொல்லுவோம் அது வந்து ஆக்சுவலாக +3 ஏன்னா +3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான் -3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 தான் ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து +3 கிடைக்குது ஆன்சர் இஸ் பி.